IRCTC இணையதளத்தில் தட்கல் டிக்கெட் மோசடியில் ஈடுபடுவோருக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக சென்னை ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையர் செந்தில் குமரேசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் அன்பு நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தட்கல் டிக்கெட் மோசடி மற்றும் அது குறித்து விழிப்புணர்வு செய்திகளை தருவதற்காக சென்னை RPF கமிஷனர் செந்தில் குமரேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ இந்த தட்கல் டிக்கெட் மோசடிங்கிறது சமீப காலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி செயல்படுது, இதோடைய பின்னணி என்னங்க சார்? தட்கல் மோசடி அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் நார்மலாக பதிவு பண்ணுகின்ற ரயில்வே டிக்கெட்டை ஒரு சில ஏஜெண்டுகள் சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க விரைவாக வந்து புக் பண்ணிக்குவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய டிக்கெட் கிடைக்காது. 10 நிமிடம் வரை ஓப்பன் ஆக வேண்டிய தட்கால் நேரம் உங்களுக்கு 1 நிமிடத்திற்கு குறைவாகவே கிடைக்கும். அதற்குள்ளே அனைத்து டிக்கெட்டும் பிளாக் செய்யப்படும் இந்த ஏஜெண்டுகள் மூலம். இந்த மோசடியை செய்வதற்கு அவர்கள் சாஃப்ட்வேர் எழுதி IRCTC சர்வரை தகர்த்து அவர்கள் வேகமாக டிக்கெட் புக் செய்வதே இந்த தட்கல் மோசடியாகும். சார், இப்போ இந்த IRCTC வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அவங்க ஹேக் செய்கிறது அவ்வளோ பாசிபிளா சார்? முழுமையாக சைட்டை வந்து அவங்க ஹேக்கே பண்ண தேவையில்ல. இதற்கு வந்து அவங்க பேக் எண்டில் அவங்க சாஃப்ட்வேரை வந்து அவங்க கம்ப்யூட்டர்லேயே ரன் பண்ணி அந்த IRCTC சர்வர் உள்ள நுழைஞ்சிட்டு அவங்க இந்த ஓடிபி, நீங்கள் உங்கள் தகவல்கள் அனைத்தையும் வந்து டைப் செய்யும் நேரம், இது எல்லாத்தையும் வந்து அவங்க மிச்சப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக டிக்கெட் கிடச்சிரும். உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றாக செயல்படும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. சார், இந்த மோசடி கும்பலுக்கு பின்னாடி வேறு ஏதேனும் சமூக விரோத கும்பல்கள் இது போன்ற அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கா சார்? எங்கள் RPF அமைப்பானது இந்தியா முழுவதும் இந்த சட்டவிரோத நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு செய்யப்பட்ட ஒரு புலனாய்வில் வெளிநாட்டிலிருந்து இதை இயக்குகின்றனர். அவர்கள் தீவிரவாத அமைப்பிற்கு ஃபண்டு செய்யும் ஒரு பணியையும் செய்கின்றனர் என்பது எங்கள் புலனாய்வில் தெரிய வந்துள்ளது.